நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்தியாவில் இப்போது நடக்கக்கூடிய ஆட்சி ஜனநாயக ஆட்சியா ராமராஜ்ய ஆட்சியா என்ற கேள்வியை நாம் எழுப்பினால் ராமராஜ்ய ஆட்சி தொடங்கிவிட்டது என்றுதான் நாம் முடிவுக்கு வர முடியும். மண்டல் அறிக்கை அமல்படுத்தப்பட்ட பிறகு இந்திய அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், சிறுபான்மையினர் ஒரு அணியாகவும், பார்ப்பனர் உயர்சாதியினர் ஒரு அணியாகவும் சமூகத்தில் ஏற்பட்டு நாடாளுமன்றத்திற்கு சென்றவர்களில் பிற்படுத்தப்பட்டோருடைய பிரதிநிதித்துவம் மிக அதிக அளவில் இருந்தது. இப்போது அது தலைகீழாக மாறிப்போயிருக்கிறது என்பதை நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிறவருடைய புள்ளிவிவரங்களை எடுத்து பார்த்தால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மொத்தம் உள்ள 542 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இப்போது தேர்வு செய்யப்பட்டவர்கள் பார்ப்பனர்கள் என்று நாம் சொல்லுகிற பிராமணர்கள், உயர்சாதிக்காரர்கள் 232 பேர். ஆனால் மக்கள் தொகையில் 70% இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வெறும் 120 பேர் மட்டுமே இப்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியினருக்கும் அரசியல் சட்டத்தில் அம்பேத்கர் உறுதி செய்துவிட்ட காரணத்தினால் அதில் அவர்கள் கை வைக்க முடியாத நிலை ஏற்பட்டதால் அவர்களுக்கு உரிய இடம் பட்டியலின பிரிவினருக்கு 86 இடங்களும், பழங்குடியின மக்களுக்கு 52 இடங்களும் கிடைத்திருக்கின்றன. சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் 52 பேர் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். மொத்தமுள்ள 303 பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பார்ப்பனர்கள், உயர்ஜாதியினர்களுடைய எண்ணிக்கை மட்டும் எவ்வளவு தெரியுமா? 105 பேர் தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு போயிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி சார்பாக 12 பார்ப்பனர்கள் தேர்வு பெற்று நாடாளுமன்றத்திற்கு போயிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய கம்போசிஷன் என்று சொல்லப்படுகிற நாடாளுமன்றத்தினுடைய பண்பு, நாடாளுமன்றத்தினுடைய பிரதிநிதித்துவம் யாருக்கு இருக்கு என்று சொன்னால் பார்ப்பன உயர்சாதியினருடைய நாடாளுமன்றமாக இது மாறிப்போயிருக்கிறது. 70% உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை படுபாகாலத்தில் தள்ளப்பட்டு இருக்கிறது. சரி, அமைச்சரவைக்கு வருவோம். மோடி அமைத்துள்ள அமைச்சரவையில் 58 அமைச்சர்களில் பார்ப்பனர்கள் என்று நாம் சொல்லுகிற பிராமணர்கள் மற்றும் உயர்சாதியை சார்ந்தவர்கள் 32 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்டவர்கள் எண்ணிக்கை வெறும் 13 தான். பட்டியலினத்தவர் 6 பேர், பழங்குடியினர் 4 பேர், சீக்கியர்கள் 2 பேர், மக்கள் சமுதாயத்தில் 14% இருக்கிற இஸ்லாமியர்கள் ஒரே ஒருவர் தான் இடம்பெற்று இருக்கிறார். ஆக இப்போது நடக்கின்ற ஆட்சி யாருக்கான ஆட்சி என்பதை நாம் முதலில் முடிவு செய்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அது ஏதோ இந்துக்களுடைய நலனை காப்பதற்கான ஒரு கட்சி என்றும், அது வெகு மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களும் அந்த கட்சியில் இருக்கலாம் என்கின்ற ஒரு மனநிலை திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுடைய நலன் காக்கின்ற கட்சியா, சிறுபான்மை எண்ணிக்கையில் இருக்கிற பார்ப்பனர்களின் நலன் காக்கும் கட்சியா என்ற கேள்விக்கு நாம் இப்போது விடை காண வேண்டும். இதற்கு தெளிவான விடை, இது பார்ப்பனர்களின் நலன் காக்கும் ஆட்சிதான். ஆனால் இந்துக்கள் என்ற போர்வை எதற்கு பயன்படுத்துகிறது என்று சொன்னால், பிற்படுத்தப்பட்ட இந்துக்களின் வாக்குகளை ஏமாற்றி பெறுவதற்காக இந்துக்கள் கட்சி என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். மற்றொரு கருத்து இப்பொழுது பேசப்படுகிறது, தமிழ்நாட்டிற்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்று சொல்லுகிற போது, தமிழ்நாட்டிலிருந்து ஜெய்சங்கர் என்ற ஒருவர் அமைச்சராகி இருக்கிறார், நிர்மலா சீதாராமன் என்று ஒருவர் அமைச்சராகி இருக்கிறார் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தொலைக்காட்சியிலே பேசுகிறவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த ஜெய்சங்கர் என்பவர், அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்ற செய்தியே அவர் அமைச்சராக்கப்பட்டு பதவி ஏற்பு உறுதிமொழி செய்ததற்கு பிறகுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். அவருக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம்? ஏதோ அவருடைய தந்தை தமிழ்நாட்டில் பிறந்தார், இவர் படித்ததெல்லாம் வேறு மாநிலத்தில், ஆனால் அவரை தமிழரின் பிரதிநிதி என்று சொல்கிறார்கள். நிர்மலா சீதாராமன், அவர் பிறந்தது வேண்டுமானால் மதுரையாக இருக்கலாம், படித்தது வேண்டுமானால் திருச்சி தேசிய கல்லூரியாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டிற்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? எப்போது தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் குரல் கொடுத்திருக்கிறார்? நீட் தேர்வுக்காக நீங்கள் சட்டம் போடுங்கள் நான் பார்க்கிறேன் என்று சொன்னவர் அதற்காக ஒரு சுண்டு விரலையாவது ரசித்திருப்பாரா? அவரை தமிழரின் பிரதிநிதி என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இரண்டு பேருமே பார்ப்பனர்கள். பார்ப்பனர்களுக்கு ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளம் அங்கீகாரம் தேவையில்லை. அவர்கள் எந்த மாநிலத்தினுடைய கலாச்சாரத்தோடும் தங்களை உட்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் நாங்கள் இந்தியர்கள், நாங்கள் தேசபக்தர்கள் என்று சொல்லிக்கொண்டு தங்களுக்கான அடையாளமாக சமஸ்கிருதத்தையும் வேதத்தையும் பார்ப்பனியத்தையும் பூணூலையும் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள். எனவே எந்த மொழி இனத்துக்கும் தங்களை உட்படுத்திக் கொள்ளாமல் இந்திய தேசியம் என்ற பார்ப்பனை அடையாளத்துக்குள் புகுந்து கொண்டு நாங்கள் தமிழருடைய பிரதிநிதிகள் என்று சொல்லிக் கொண்டு வருகின்றவர்கள்
உண்மையிலே தமிழர்களுடைய பிரதிநிதிகளா அல்லது பார்ப்பனையத்தின் பிரதிநிதிகளா என்பதை பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுடைய கட்சி என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற நம்முடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து எழுகின்ற ஒரே குரல் தான் இன்றைக்கு இந்த ராமராஜ்யத்திற்கு எதிராக சூத்ர சாம்ராஜ்யம் ராவண சாம்ராஜ்யத்திற்காக எழுகின்ற ஒரே குரலாக இன்றைக்கு இருக்கப் போகிறது. மிக ஆபத்தான நிலையில் நாம் இன்றைக்கு சமூகம் சிக்கிக் கொண்டிருக்கிற நிலையில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் நம் முன்னால் எழுந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி. தமிழர்கள் இது குறித்து ஆழமாக சிந்திக்க வேண்டும்.